ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு என்ன பானிங் சென்னைக்கு சண்டேக்கு விண்டே உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் அப்படியே ஒன்றாக பார்த்துகிட்டே வரலாம் ஸோ முதல்ல வந்து தனசேகர் லக்ஷ்மணன் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் மனசில் எதுவும் நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ நார்மல் லைஃப்பில் இருந்தாலும் சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளான இப்போது நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் இல்லை ஒரு கார் வாங்குகிறோம் இல்லை வீடை வந்து கஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை குழந்தைகளினுடைய படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் இது எல்லாத்துலையுமே வந்து எதுவும் நினைக்காமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதையும் நினைக்காம இருங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை எது மேலேயும் பிடிப்பு இல்லாமல் இருங்க அப்படிங்கிறதான் வந்து சொன்னேன் ஸோ பிடிப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு வரும்பொழுது அந்த பிடிப்பு அப்படிங்கிறது வருது எண்ணங்கள் எப்பவுமே எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பெரிய பெரிய ஞானியர்கள்லாம் பாருங்களேன் இப்போ சென்னையிலலாம் எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட ஞானியர்களுக்கு திருமணமாகி குழந்தை இருக்குது அவர்கள் குழந்தைகள் கடைதேற வரைக்குமே அவங்கெல்லாம் வீட்டில் இருந்துருப்பாங்க அவங்க சமாதி அடையிற முடிகிற வரைக்குமே அப்போ அவர்களுடைய சராசரி வாழ்வு இருக்கும் காலையில் வேலைக்கு போவாங்க சாயங்காலம் வந்து அவங்க வந்து உபதேசம் கொடுக்கறது கொடுப்பாங்க தீட்சைகள் கொடுக்கறது கொடுப்பாங்க வீட்டுக்கு உண்டான அன்றாட வேலைகள் செய்வாங்க எல்லாம் பண்ணினாலும் அவர்கள் ஒரு ஞான நிலையில் ஒரு ஞானியாவே அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதனுடைய ரிசல்ட் ஃபோக்கஸ்டாக அவங்க இருக்க மாட்டாங்க அந்த செயல் செய்யணுங்கிற அந்த ஒரு கடமைக்காக செய்வாங்க ப்ரெசென்ட்லேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க பாஸ்ட்டை பற்றியோ ஃப்யூச்சர் பற்றியோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது அந்த நேரத்தில் எனக்கு அந்த வேலை இருக்கா செய்வேன் அதனுடைய ரிசல்ட் என்னவோ அது வர்றது வரட்டும் அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு அவங்க இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது இப்போ நம்ம சொல்லலாம் மனைவி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க மாமனார் மாமியார் குழந்தைகள் ஸோ உற்றார் சுற்றம் இதெல்லாம் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு இருக்க மாதிரியான அந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல ஏதாவது ஒரு இன்பம் வரும்பொழுது அதில் மகிழ்ச்சி அடைகிறனும் துன்பம் பொழுது அதில் துக்கம் அடைகிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்கும்லன்னா அது அங்கே இருக்காது ஏன் அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இல்லை அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும் எல்லாம் அழியக்கூடியது மேலே நான் வந்து என் பற்றோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவங்க வந்து எந்த விதத்துக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்க ஆனால் ஆனால் அந்த சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறது போலவே அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுதான் இருக்கணும்னு சொன்னேன் நீங்கள் சராசரி நீங்கள் கார் வாங்குங்க குழந்தைகள் நல்ல இடத்துல படிக்க வைங்க வீடு கட்டுங்க நோ இஷ்யூஸ் வீடு கட்டணுன்னு முற்படுறீங்க முடியல ஏதோ ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை ஒரு சில தடைகள்லாம் வருது அதுக்கு மன வருத்தப்படாமல் அந்த முயற்சி செய்யும்பொழுது என்னால் என்னால் இயன்றது என்ன அதை நான் யோசித்தேன் செய்கிறேன் என்ன ரிசல்ட் வருதோ வரட்டும் அப்போ அந்தந்த ப்ரெசென்ட்லேயே வாழ்ந்துட்டே இருக்கணும் ஃப்யூச்சர் யோசிச்சு அந்த கவலை அப்படிங்கிறது கூடாது அப்படி தான் இருக்கணும் அது மேலே அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டே இருக்காது நீங்கள் வீடே கட்டவே இல்லைனாலும் உங்களுக்கு அது ஒன்றுமே தோணாது வீடு கட்டுனீங்கனாலும் அது உங்களுக்கு அது ஒன்று பெரிய ஒரு இதாக தோணாது ஸோ சுகமோ துக்கமோ எந்த இந்த ரெண்டு பக்கமும் போகவே மாட்டாங்க ப்ரெசெண்ட்டில் மட்டுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் இப்படி தான் இருக்க சொன்னால் ஸோ இந்த அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்தில் வேலையே இல்லை நீங்கள் வந்து சும்மா ஒரு ப்ரோக்ராம்டு ரோபோட் மாதிரி அப்படியே போய்ட்டு வந்துட்டு அப்படியே இருந்துகிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படி தான் பிறவான நிலை அடைகிறதுக்கு உண்டான ஒரு வழி சரிங்களா ஸோ இப்படி தான் இருக்கணுமே தவிர எண்ணம் எழாமல் இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை ஸோ எண்ணம் எழாமல் யாருனாலேயும் சராசரி அந்த சமாதி நிலை அடைகிற வரைக்கும் எண்ணம் எழாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக எண்ணம் எழுந்து அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஹவ் யூஆர் ப்ராசஸிங் தட் தாட்ஸ் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஓகே ரம்யா ரத்தீப் மேம் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சாமியை வந்து சி சாமிக்கு பிள்ளைய தத்து கொடுக்கறதுக்கு ஏதாவது வயசு இருக்கா இல்லை எந்த வயசுலேயும் சாமிக்கு தத்து கொடுக்கலாமா என்னுடைய பெண் பிள்ளையை வந்து குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போ வேணாலும் தத்து கொடுக்கலாமா அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை அந்த பெண் பிள்ளையினுடைய அந்த ஜாதகத்திலே அதற்குண்டான அமைப்பு இருந்தால் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால் கொடுக்க முடியும் ஸோ விருப்பப்பட்டால் அதை நீங்கள் ஏதோ ஒரு யார்கிட்டையாவது கேட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒன்று அவசியமே இல்லாமல் நீங்கள் போய் அது கொடுக்குறதுலேயும் எந்த விதமான அவசியமும் கிடையாது ஸோ மேபி ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து தத்து கொடுக்கலாம் அதற்கு வயது வித்தியாசம் இல்லை ஸோ தத்து கொடுக்கறது தான் அந்த குழந்தையினுடைய ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சின்ன வயசில் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லதுங்க சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி வாசுதேவன் செல்வராஜ் ஸோ அவர் என்ன கேட்குறாருனா தேவர்கள் அண்டு மனிதர்கள் மனிதர்களாக பாஸ்ட் லைஃப்பில் வந்து நம்ம இருந்தால் எல்லாமே நல்ல குவாலிட்டியஸாக இருந்திருக்கும் அது ஏன் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பிளான்ஸு ஸோ நேற்று பார்த்து வீடியோவில் கேட்குறாரு நெக்ஸ்ட்டு பர்த்து ஹியூமனாக இருந்தால் நெகட்டிவ் கேரக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் போர்ட்ரே பண்ணுறாங்க ஏன் நாய்க்கு கூட நல்ல குணம் இருக்குது பறவைகளுக்கும் அப்படி தான் ஆனால் நெகட்டிவாக வந்து ஏன் இதாகுது ஸோ இது ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பார்த்து எதாவது கரெக்டாக இருக்குன்னு தோணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு இதே கேள்வி கடைசியில் இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க ஆறுன்னு ஒருத்தங்க போட்டு கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு வரும்போது பார்க்குறேன் அவங்க கொஞ்சம் வேறு மாடுலேஷனில் கேட்டிருந்தாங்க அதாவதுங்க சி மனுஷனாக பிறக்கும் பொழுது அவன் மனுஷனாக ஒரே தடவையில் மனுஷனாக பிறந்து உடனே வந்து இப்போ நம்ம சராசரியான மனிதர்களினுடைய நிலைப்பாடு ஒரு எண்ணங்கள் எதோ ஒன்றையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படிங்கிறதெல்லாமே அடைவது கிடையாது அந்த நிலை அடைகிறதுக்கே அவங்களுக்கு பல காலமாக இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விதம் ஒரு மனுஷனால் இப்போ நம்ம மனுஷன் மனுஷனாகவே பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்குமே நம்ம ஞானின்னு கம்பேர் பண்ணுறோம் தெரியுமா ஏன் அந்த கம்பேரிசன் வருது இப்போ நிறைய பேர் அந்த வீடியோலேயே நேற்று பார்த்த வீடியோலையே நான் மனுஷன்னா மனுஷன் மனுஷனாகவே பிறந்திருக்கேன்னு கமெண்ட் போட்டு ஆனால் அவங்களும் அந்த ஒரு ஞானி நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் கம்பேர் பண்ண முடியுமா முடியாது ஏன் அந்த கம்பேரிசன் ஏன் அந்த அந்த ஒரு இது வந்ததுன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தாங்க டிஃப்ரென்ஸு மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போது ஒரு மிருகமாகவே உள்ள பறவையாகவே இல்லை ஒரு செடி ஊர்வனம் ஸோ இந்த மாதிரி இதர பிறப்புகள் தேவன் மனிதன் இல்லாத இதர பிறப்புகள் அஞ்சு பிறப்பு இருக்கு இல்லையா அவங்க தொடர்ந்து அந்த பிறப்புகள்லேயே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அடுத்த பிறப்பு உடனே மனிதனாக வரும்பொழுது இந்த உடலும் இந்த மூளையும் இந்த ஒரு சொசைட்டி இந்த இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இது உடனே அந்த ஆன்மனால் அடாப்ட் பண்ண முடியாது ஏன் இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனதே கிடையாது இது வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனது வேறு ஒரு உடம்பு அதற்குன்னு உண்டான ஒரு குணாதிசயங்கள் அந்த உடலுக்குன்னு உண்டான மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் அதுக்குன்னு மனோ வேறுபாடு அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும் அதனுடைய பழக்கம் டமால் அப்படி இந்த உடலுக்கு வரும் பொழுது இந்த உடலும் இந்த ப்ராசஸிங் யூனிட்டும் பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை டக்குன்னு அங்கேருந்து இங்கே வரும் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்போது முந்தைய பிறவியில் அவங்க என்னவாக இருந்தாங்களோ அந்த குணத்தை அப்படியே இங்கே கொண்டு வருவாங்க ஸோ இட் டேக்ஸ் டைம் டு ப்ராசஸ் இது யாரோ ஒருத்தவங்க உட்காந்து நீ மிரு ஒரு நாயா நீ இப்படி தான் பார்க்கணும் நீ கழுதையா நீ இப்படி தான் பார்க்கணும் நீ வந்து செடியாக விசப்பூடு நீ இப்படி தான் இருக்கணும் இல்லை நல்ல ஒரு மருந்து செடியை நீ இப்படி தான் இருக்கணும் பறவையில் வந்து கேட்டகரி பிரிக்கிறது அப்படியெல்லாம் யாரோ உட்காந்து எழுதியெல்லாம் புடனி சேர்த்து விட்டாம அனுப்புறதெல்லாம் கிடையாது முன்னாடி நமக்கு என்ன இருக்கோ அதே குணத்தை தான் எடுத்துகிட்டு வருவோம் இதை தானேங்க மனுஷங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கர்மம் அப்படின்னு ஒரு சொல்றோம்ல செஞ்ச செயலை வந்து அடுத்தடுத்த பிறவையில் கொண்டு வருவோம் அப்போ அது அது என்னது முந்தைய பிறவியினுடைய ஞாபகங்கள் அடுத்த பிறவிக்கு நமக்கு வருது ஸோ ஏன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணினதை ஏன் அங்கே கொண்டு போக மாட்டேங்கிறீங்க எப்படி இது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது உங்களுக்கு இது 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 எப்படி புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு புரியல மனுஷனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னமோ அதே தான் அந்த பிறப்புகளுக்கும் ஒரு மிருகத்தினுடைய பிறப்பு ஒரு ஒரு குணாதிசய மிருகமோ பறவையோ ஊர்வனவோ பொதுவான இந்த மிருக குணத்தில் இருக்கக்கூடியதற்காக ரெண்டே ரெண்டு அந்த ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட்டு மனுஷனுக்கு அது உண்டு ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய ரேஷியை வித்தியாசப்படும் ஆனால் மிருகங்களுக்கு அப்படி கிடையாது உடனடியாக ரியாக்ட் பண்ணும் ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட் ஒன்றா பயம் இல்லை தைரியம் உடனே அதை ரியாக்ட் பண்ணும் அந்த குணத்தை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரும் ஸோ இதுதான் வந்து அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்போ அந்த மூர்க்க குணமாக அப்படியே திருப்பி இங்கே வரும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இது யாரோ ஒருத்தங்க வந்து செக்ரிகேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா நிச்சயமாக ஒரு புரிதல்லையே அதை தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஓகேங்களா டன் அடுத்தது சரண்யன் ஸ்ரீதரன் இப்போ அவங்க பேரை கரெக்டாக ஒரு தடவை சொல்லிவிட்டேங்க சரண்யன் சார் ஸோ அவர் என்ன கேட்குறாருனா தினமும் வந்து மெடிடேட் பண்ணுறேன் பட் ரெகுலராக இல்லை அப்பப்போ பண்ணுறேன் ஸோ அந்த மெடிடேஷனில் உட்காரும்பொழுது ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஆகும்பொழுது டக்குன்னு உடம்பு வந்து இப்படி ஒரு பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது இது நார்மலாக ஸோ நீங்கள் அனுபவப்பட்டுருக்கீங்களான்னு கேட்குறாரு அனுபவப்பட்டுருக்கங்க எல்லா நேரத்துலேயும் இல்லைனாலும் அப்பப்போ அந்த இப்படி இப்படி ஒரு ஒரு செகண்ட் இப்படி இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்படி இப்படி ஒரு மாதிரி நெளியர் மாதிரி நான் ஆட மாட்டேன் பட் எனக்கு அப்படியே அந்த போதையில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு சில நேரங்கள் பாடி வந்து அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகும் ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு என்னென்னா அப்படி ரிலாக்ஸ்டாக விடும்போது அந்த பாடி அந்த மாதிரி ஆகும் தென் நான் அப்படியே அமைதியாக பெருசாமி ஒரு கண்ட்ரோலில் உட்காரும்பொழுது இது நார்மலாகிடும் இது எதுனாலன்னா உங்களுடைய பாடி வந்து அம் கம்ப்ளீட்டாக அல்ட்ரா ரிலாக்ஸ்ட் ஆகும்பொழுது அந்த நரம்பு நாளங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும்பொழுது உடம்பு வந்து இப்படி ஆடும் அதை வந்து உடம்பு எப்படி சொல்கிறது அந்த ஒரு பயங்கர எக்ஸ்டெசிக்குள்ள டக்குன்னு போனோம்னு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால அந்த உடம்பு வந்து அப்படியே ஆடி கொடுக்கும் ஸோ அதனால தான் பட் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உங்களை அமைதிப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அப்படியே உட்காந்திங்கன்னா அந்த அந்த ஃபீலிங் எல்லாமே அப்படி நார்மலாகி சட்டிலாகி இப்போ சம அப்படியே அமைதியாக உட்காந்துருவோம் ஸோ விச் இஸ் வெரி நார்மல் தப்பு கிடையாது அந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கும் உண்டு நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி உண்டு சராசரியாக நடக்கக்கூடிய தான் ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ மெடிடேட்டிங்க கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே அடுத்தது அம்பிகா செந்தில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேறு ஒரு புக் ஒன்று சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அது அதில் அவங்க எனக்கு ஒரு புக் சஜஷன் சொல்லியிருக்காங்க என்ன புக் சஜஷன் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஈ சாட் டோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய புக்கு சொல்லியிருக்காங்க இன்னொரு புக் என்னன்னா த நியூ எர்த் அண்ட் த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு புக்கு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியிலே வந்து பெஸ்ட் புக் என்லைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய புக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி நான் இது வரைக்கும் இந்த புக்கு வாங்கலை நான் இன்னும் பார்க்கல மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே லிடியா லீசா அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் ஒருவருடைய சூழ்நிலை அறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் சில நேரங்களில் நம்மை கஷ்டப்படுத்தி விடுகிறார்கள் இயற்கையாக நடக்கிறது தான் சுயநலமற்ற மற்றும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தாலும் இதையே நிலைமை தான் கரெக்டு ஸோ என்னுடைய கேள்வி உதவி செய்வது நல்லதா இல்லை அப்படியே விட்டுவிட்டு நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று அப்படியே இருந்து விடுவது நல்லதா இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவதுங்க நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்து அந்த உதவி போகும்பொழுது தான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இந்த நான் செய்யும் செய்யும்பொழுது நீ அங்கேருந்து ஆப்போசிட் இந்த ஒரு ரியாக்ஷன் வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் அந்த உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மட்டும் அந்த உதவி செஞ்சுட்டு நம்ம நம்ம பொலப்பார்க்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஆப்போசிட்லேருந்து என்ன ரியாக்ஷன் வருதுங்கிறது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஒரு நோக்கமே இருக்காது அவங்க நம்மளை பாராட்டினாலும் சரி பாராட்டலைனாலும் சரி நம்ம வீட்டுக்கு அமைதியாக இருப்போம் ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் உதவி கண்டிப்பாக செய்கிறதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது உதவி தாராளமாக செய்யுங்க நம்மால் இயன்றதை வந்து அடுத்த உயிருக்கு ஒரு உதவி செய்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது இப்போது இதை எடுத்துக்கோமே ஒரு மிருகம் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸோ இல்லை இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த மிருகம் ஒரு ஒரு நல்ல ஒரு சிறுத்தை இல்லை புளி அந்த மாதிரி ஒன்று கிணத்துல விழுந்துருச்சு தெரியவங்களுக்கு அது இவங்களை வந்து வெளியெடுத்தாலும் அது கொண்டு ஸோ ஏதோ ஒரு பாதுகாப்பு முறையில் அதை எடுத்து விட்டுறாங்க அந்த மிருகம் எதாவது ரியாக்ட் பண்ணுதா இவங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லுதா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுதா ஒன்றும் நடக்காது அதே நேரத்தில் ஒரு சில மிருகங்கள் அப்படி நன்றி சொல்லக்கூடிய மிருகங்களும் உண்டு ஒரு சில உடல் பாவனைகள்னால் முக பாவனைகள்னால் அது சொல்லும் இதே நிலைமை தான் மனுஷனுக்கு அப்போது அந்த மனிதர்கள் வந்து அந்த மிருகத்துக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்தா உதவி செய்கிறாங்க இல்லை அது அது துன்பத்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது என்னால் அதை காப்பாற்ற முடியுதுன்னு உடனே காப்பாற்றுறேன் தான் அப்போது இதே தான் மனுஷங்களுக்கும் நம்ம எதையும் ரியா ரெஸ்பான் நம்ம ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்க்க வேண்டாம் எதிர்பார்த்தா தான் நமக்கு அந்த ஒரு இது இருக்குது என்னங்க என்ன பண்ணுறேங்கிறது ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது அவன் எனக்கே திருப்பியும் கெட்டது செய்யறான் அப்படின்ட்டு அப்போது உதவி செய்யும்பொழுது உதவி வாங்குகிறவரை வாங்கிட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஓகே ரிட்டன் நமக்கு எதாவது திரும்ப திரும்ப கெடுதல் பண்ணுறான்னா தென் யூர் இன் ராங் ரிலேஷன்ஷிப் அது தப்பு அது நீங்கள் உங்களுக்கு பாதிப்படையாமல் அவன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விளைவிக்கணும் அவங்க ரிட்டன் நீங்கள் காயப்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது ரிட்டன் வந்து அவங்களுக்கு அவங்க செஞ்சதை செஞ்சு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் தப்பு பண்ணுறான்னா நீங்கள் நம்ம அதுக்கு பற்றி விளைவிக்க வேண்டியது தான் அப்படி எதுவும் இல்லை உதவியை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு நன்றி ஒரு வாரத்தை கூட நன்றின்னு சொல்கிறது விட்டுருங்க பரவாயில்ல அதனால் என்ன ஆகிடு நீங்கள் உதவி செஞ்சீங்க இல்லையா அந்த மன திருப்தி உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் நமக்கு தேவை அது மட்டும் போதும் ரைட் ஓகே முத்துக்குமரன் அவர் என்ன கேட்குறாருன்னா நான் எல்லா விஷயத்திலும் குழப்பமாக உள்ளேன் சின்ன விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை எல்லாவற்றிலும் தவறு நடக்கிறது இதிலிருந்து எப்படி மீழ்வது ஏன் செஞ்சு எதனால அந்த தப்பு நடக்குதுன்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிக்கிது இதுக்கு நான் என்ன காமனாக தான் என்னால் பதில் சொல்ல முடியும் செயல் நீங்கள் அந்த செயலில் வந்து ஏன் தப்பு நடக்குது இதற்கு முன்னதாக நான் செஞ்சதுல இந்த மாதிரி தப்பு நடந்ததா அப்போ அந்த தப்பை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்க பண்ணக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது யோசிக்க வேண்டியது நீங்கள் தான் தொடர்ந்து தப்பு செஞ்சுட்டே இருக்கேன் அதில் வந்து எனக்கு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ உண்மையாலுமே தப்பு செய்கிறது யார் நீங்கள் தான் இம்பல்சிவ் டெசிஷன் கட்டக்கட்டானு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்க வேண்டியது ஸோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று முடி முடிவு முடிவு எடுக்கிறோம் அது வருதுன்னா இப்போது ரொம்ப ஒரு ஒரு மனைவியோ இல்லை பிள்ளைகளோ பிள்ளை வயசில் மூத்தவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட கேளுங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க ஸோ ரொம்ப நெருங்கிய நம்மளுடைய வெல்விஷர் அப்படின்னு இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ அவங்ககிட்ட யார்ட்டையாவது ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு முடிவை எடுங்க நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க இதுதானே சொல்யூஷனாக இருக்க போகுது இதில் என்ன இதில் என்ன போய் இது போகுது எப்படி இதை திருத்திக்கிறதுன்னு நான் என்ன சொல்கிறது ஸோ நான் தப்பு பண்ணுறேன் தப்பு பண்ணுறது நான் தான் எனக்கே தெரியுது நீங்களே சொல்கிறீங்க நான் தப்பு தான் பண்ணுறேன் எனக்கு தெரியுதுன்னு ஏன் பண்ணுறேன் எதனால பண்ணுறேன் ஸோ அனாலிசிஸ் ஒரு 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 பழைய சுச்சுவேஷன்ஸை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பதில் தெரிய போகுது ரைட் முயற்சி பண்ணி பாருங்க லோகா அப்படிங்கிற ஒருத்தர் கேட்குறாரு என்ன எனக்கு தெரிந்த ஒருத்தர் குடும்பத்தில் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை ஜாதகம் பார்த்த பின் அவர் கூறியபடி அமாவாசை குலதெய்வத்திற்கு போய் மௌன விரதம் இருக்க வேண்ட் இருக்க சொல்லியும் தொண்டு வர சொல்லியும் சொன்னார் அதை மிக சரியாக என் நண்பர் செய்து வந்தார் இன்று பல நன்மைகள் அவருக்கு சேர்ந்தது மிக நன்றாக உள்ளார் என்பது நான் கண்ட உண்மை இது காக்கா உட்கார பணம் பணம் பூந்த கதை தான் அவர் வந்து அந்த ஒரு மக்களுக்கு வேண்டிய உதவி செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல விஷயந்தான் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் அதில் வேறு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது இது ரெண்டும் செய்ததுனால தான் எனக்கு நல்லது வந்துதான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கு ஒரு நேரம் கஷ்ட துன்பம் இருந்திருக்கு அந்த துன்பம் மாறி அந்த நேரம் நல்லது நடக்கும் பொழுது அந்த சோதடியருக்கு தெரியும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் அவருக்கு நேரம் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் கேட்பீங்களா ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா ஜோசிகார் உடனே சொல்வார் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பன்னெண்டு அம்மா வாசிங்க இல்லை பன்னெண்டு பௌர்ணமிக்குங்க நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடணுங்க அப்படிம்பார் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவைங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பன்னெண்டு தடவை போயிட்டு வரக்குள்ளே சரியா போர் மாதத்துக்கு ஒரு தடவை பன்னெண்டு தடவைன்னு சொன்னாலும் சரி இல்லை பன்னெண்டு அமாவாசையை பன்னெண்டு பௌர்ணமி சொன்னது அதுக்கு பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாசம் அப்படின்னே ஒரு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிரகநிலை மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த இடத்துல இது ஜோசிகாரங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் கேட்க மாட்டோம் அதனால இந்த ஒரு வார்த்தை ஜாலத்தினால அவங்க இப்படி சொல்லிட்டு போயிருவாங்க ஸோ அதனால குலதெய்வம் கோயிலுக்கு தான் இது நல்லது தான் குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்லதுதான் ஸோ அதுல எந்த விதமான தவறும் கிடையாது பிறருக்கு உதவி செய்வதனால தான் இந்த நல்லது நடந்ததா பிறர் வந்து மனசார் நீ நல்லாருன்னு சொல்கிறதுனால நமக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் இல்லைன்னெல்லாம் கிடையாது அதுக்காக நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரு கர்மம் இதனாலெல்லாம் எனக்கு அப்படியே மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னால் கிடையாது இயற்கை அப்படி வேலை செய்வது கிடையாது நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்ன இந்த மாதிரி நல்ல விஷயத்தினால ஒரு பத்தண்ண அனுபவிக்க வேண்டியது அது ஒரு எட்டு ஒம்பதுன்னு மாறுமே தவிர மித்தபடி அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது தான் ஸோ இதனால தான் மாறுச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை சரிங்களா ஓகே ஸோ அந்த ஆர் அப்படின்னு சொல்கிற கூட முன்னுதான ஒரு கேள்வி பார்த்தோம்ல இவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள் ஏன் இந்த மிருகங்களும் அந்த பிற உயிர்கள்லாம் வந்து மனுஷனாக போது ஏன் இந்த செக்ரிகேஷன் இருக்குன்னு இப்போ இவங்க எப்படி கேட்குறாங்க பாருங்கள் இவ்வளோ என்ன வேறுபாடு எதற்கு அது ஏன் இயற்கை உருவாக்க வேண்டும் ஏன் வந்து ஒரு புது சோல் வந்து இந்த மாதிரியான ஒரு பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கணும் இப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு தெரிஞ்சே வந்து ஏன் எடுக்கணும் ஒரு லெவலப் ஆகலாம் இல்லை ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு லெவலப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லை ஏன் இந்த மாதிரி சிஸ்டமில் வந்து அதாவது இந்த மாதிரி பிறப்புனுடைய சிஸ்டமில் ஏன் இந்த மாதிரி ஒரு ஓரவஞ்சனை பயஸ்டாக வந்து இருக்குது இதுக்கு இது எப்படி பார்த்தா நம்மளுடைய சாதி வேற்றுமை மாதிரியே தானே இருக்குது இதுலேயும் இந்த யூனிவர்ஸ் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பயஸ்ட்டாக ஓரவஞ்சனையோடு இந்த யூனிவர்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதோடு நிறுத்தாமல் அகத்தியர் ஏன் இதிலெல்லாம் கேள்வி கேட்கல லெவல்ஸ் பற்றி பேசுகிறதே தப்பு தானே அண்ட் ஏன் இந்த லெவல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ தனிப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யூனிவர்ஸ் யாரையும் க்ரியேட் பண்ணல யூனிவர்ஸ் எந்த லெவலையும் க்ரியேட் பண்ணல ஸோ இது இதில் எந்த விதமான சிஸ்டம் பயஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இதுக்கு முன்னாடியே ஏன் வந்து அந்த மாதிரி குணாதிசய மாறுதல்கள் இருக்குதுன்னு பதில் சொல்லிட்டேன் ஸோ உங்கள் மென்டாலிட்டியில் ஒரு சின்ன பிளாக்கேஜ் இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்தையும் கம்பேரிசன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பிறந்த நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு உண்டான விடையெல்லாம் கிடைக்கும் தவிர அகத்தியர் யாருங்க இதில் வந்து மூக்க நுழைக்கிறதுக்கு அவருக்கு இதுதான் வேலையா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு போய் கேள்வி கேட்கறதான் வேலையா அவரே இந்த இயற்கையில் ஒரு பார்ட் அவ்வளோ தான் எல்லா ஆன்மாக்கள் மாதிரியும் அவரும் ஒரு ஆன்மா அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவர் இப்போ எப்படி கேட்குறதுக்கு உண்டான இது இருக்கும் அவர் நடக்கிற விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார் அவராக இதை உருப்படு ஏற்படுத்தினார் இல்லை யாரோ ஒருத்தர் உட்காந்து இந்த மாதிரி தான் இருக்குன்னு எழுதி வச்சுட்டா போனாங்க இல்லை அவங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இந்த இந்த எல்லாம் நடக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த டைட்டிலும் தம்மையிலும் அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும் நான் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி தான் எப்படி ஒரு பிறப்பு நடக்குது ஏன் இறக்குறோம் ஏன் பிறக்கிறோம் எதை முடிவு பண்ணி நம்மளுக்கு இந்த பிறப்பு வருது இது எல்லாமே இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸு யோகா எல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன் வீடியோஸு ஆனால் என்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த டைட்டிலும் அந்த தண்ணியில் என்னால் ரொம்ப அப்படியே டெம்ட்டு பண்ணுற மாதிரி என்னால் க்ரியேட் பண்ண தெரியறதில்ல அதனால் இந்த டைட்டில் இது இது வந்து என்ன எனக்கு பெரிய புறணி பேசுகிற அளவுக்கு இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக டைட்டில் இல்லை இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவோம் ஏதாவது நாளைக்கு ஒன்று சிக்கும் அதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டுருக்கறேன் நீங்கள் என்ன நீங்கள் இல்லைங்க ஆறுங்க சண்டைக்கு வராதிங்க பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் ஸ்கிப் ஆகிடுது ஒரு வீடியோ கடைசியாக கடைசியில் கொஞ்சம் முன்னாடி போட்டேன் இந்த டென் சைன்ஸ் ஃபார் குண்டலினி உங்களுக்கு ரைஸ் ஆயிடுச்சோன்னு சொல்லி லட்சக்கணக்கான வியூஸ் போயிட்டுருக்கு என்ன என்ன பயன் இருக்குது அந்த வீடியோவில் ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு குண்டலினி ரைஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி லட்சக்கணக்கில் பேர் எத்தனை ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எத்தனை நூறு பேரோ ஆயிரம் பேரோ தெரியல அது அது எத்தனை பேர்த்துக்கு குண்டலினி ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா உண்மையிலுமே இல்லைங்க ஆனால் அந்த அந்த டைட்டில் டெம்ட்டிங்காக இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி குண்டலினி அப்படின்னு சொன்னால் ஆஹா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம மனசில் இருக்குது அப்போது அதை வந்து ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன் நான் சந்திரமுகி ஆகிட்டேன் சந்திரமுகி ஆகிட்டேன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் போடுறதுக்குண்டான அந்த ஒரு இது உண்மையாலுமே அந்த குண்டலினி மேலே எழுந்து நம்ம ஒரு ஞான நிலை அடைஞ்சிட்டோம்னா யூடியூப்கெலாம் நம்மளுக்கு அந்த பக்கம் வேலையே கிடையாது நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம நம்ம புலப்பாத்துட்டு போக்காங்க இல்லைங்களா அதுபோல் தான் அப்போ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு டாப்பிக்கு இவ்வளோ அட்ராக்டிவ்னஸ் இருக்குது ஆனால் அதே ரமணர் சொன்னதோ வசிஷ்டர் சொன்னதோ இல்லை அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் ஜேர்னி ஆஃப் சோல்ஸில் இருக்கக்கூடியதோ இல்லை ஒரு சில காமனாக இருக்கக்கூடிய அந்த செய்திகள் நான் சொல்லும் பொழுதோ உங்களுடைய அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புறதில்ல ஏன்னால் உண்மை நமக்கு வந்து போர் அடிக்குது உரைக்க மாட்டேங்குது எதை இதெல்லாம் வந்து தேவையில்லையா அது மேலே அட்ராக்டிவாக இருக்குது அப்போ அந்த உண்மை போர் அடிக்கக்கூடிய விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் ஸ்கிப் ஆகி விட்டுறீங்க என்ன பண்ணுறது பட் எனிவேங்க ஆர் ஸோ நீங்கள் ஆனால் பொண்ணாக உங்கள் பேர் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ யாரும் எந்த சிஸ்டமும் இது பண்ணல இது வந்து சாதி அடிப்படை மாதிரியெல்லாம் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ உங்களுடைய ஒரு சின்ன ஒரு பெர்டிகுலர்னு கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இந்த உலகம் ரொம்பவே பெருசாக தெரியும் பாவாகத்தியர் அவருக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தவிர இதெல்லாம் லெவல்ஸ் கிடையாது இது அவரவனுடைய என்ன மாறுதல் இல்லை என்ன பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய பிறப்பனுடைய அமைப்பு தான் சரிங்களா இது இது தானாக நடக்கிறது யாரும் நடத்தியெல்லாம் வைக்கிறது கிடையாது அடுத்தது ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மெடிடேஷன் ஆ இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் இந்த பன்னெண்டு மணிக்கு இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் சொன்னேன்ல ஸோ பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னங்க காலையிலேயே சாயங்காலமானு டவுட் கேட்குறீங்க பன்னெண்டுக்கும் இருபது நிமிஷம் முன்னாடி இதுனால் ரெண்டு டைமும் பன்னெண்டு வருது இல்லை ஏன் ரெண்டுமே பண்ண மாட்டிங்களா காலையில் தான் பண்ணுவீங்களா இல்லை ராத்திரி தான் பண்ணுவீங்களா இது ஒரு கேள்வியா சரி தப்பு இல்லை ரெண்டுமே பண்ணலாம் ரெண்டு பண்ணினாலுமே நல்லது உங்களுக்கு எது முடிஞ்சுதோ பண்ணுங்கள் சரிங்களா எதோ ரெண்டுல எதுவும் ஒன்று பண்ணுனாலும் காலையிலையோ இல்லை ம மத்தியானம் பண்ணாலும் சரி இல்லை ரெண்டுமே பண்ணாலும் சரி எந்த விதமான தவறும் கிடையாது ரெண்டு நேரத்துலையுமே செய்யலாம் சரிங்களா ஹேண்ட்ஸம் கை அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்மளுடைய ஆன்ம சக்தி மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்களா யாராச்சும் அவரு அபகரிச்சிக்க மாட்டாங்களா முடியும் ஆக்சுவலாக பண்ண முடியும் ஸோ அதனால தான் மாந்திரிகவாதிகள்கிட்டையோ இல்லை ஒரு சில குறுக்கு புத்தி பிடிச்சவங்க எதை எடுத்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான் ஸோ அதாவது நெஞ்சில் விஷத்தை வச்சுட்டு நாக்கில் வந்து அமிர்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களெல்லாம் நம்மளோட எனர்ஜியை அப்படியே உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நம்மகிட்ட புலம்பிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம எனர்ஜி சக் பண்ணிடுவாங்க அப்படி கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட எல்லாம் புலம்பி கூட்டிகிட்டு அவன் நிம்மதியாக போயிடுவான் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் இது பண்ணிடுவாங்க இது ஒரு அன்கான்ஷியஸாக நம்ம எனர்ஜி தானாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த இடத்துல அவங்க அப்படியே ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க ஸோ இதுவே அவங்களுக்கு பொழப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு அண்டை விடாமல் இருக்கணும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அழுக ஆரம்பிக்கிறாங்கன்னா நிறுத்து தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பக்குவமாக சொல்கிறீங்களோ அப்படி சொல்லி அந்த ஆட்களை முடிஞ்ச அளவுக்கு விளக்கி விட்டுறதுங்கிறது நல்லது அடுத்தது ஃபின்வின் ஹேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் நான் கடந்த ஒரு மாதமாக தியான பயிற்சி பண்ணி இருக்கிறேன் ஆனால் என்னால் அந்த இருபது நிமிஷத்துக்கு மேல் தியானம் அதற்கு தானம் பண்ண முடியலன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இருபது வரு இருபது நிமிஷத்துக்கு மேலே முதுகு ரொம்ப வலிக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ வயசு இருக்குதுன்னு தெரியல இத்தனை வயசு நீங்கள் பண்ணதே இல்லை ஒரு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உட்காந்தோன்னே உங்களுக்கு தியானம் கை கூடிமா இல்லை முதுகு வலி வந்து சரியாக போயிடுமா இது ஒரு ஜிம்முக்கு போனால் ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே உடனே வந்து ஃபுல் ஃபஸ்ட்டு டெய்லி அறுநாள் டாகிடுமா இல்லையே ஸோ இது இதெல்லாம் காமன் சென்ஸுங்க ஒரு கேள்வி கேட்குறக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பதில் சொல்கிற ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமா ஒரு கேள்வி கேட்குறது ஒரு ஒரு இது இது ஏன் அப்போ நீ நீ ஏன் அப்போ இது எடுத்தேன்னு கேட்டால் இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேள்வியே எடுத்தேன் ஸோ அது அதுக்குன்னு ஒரு கால அளவுன்னு ஒன்று பிடிக்கும் அந்த கால அளவு கொடுக்கும்பொழுது அது தானாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது வரும் இப்போ மகாபெரியவர் எடுத்துக்கோங்களேன் கோமுகாசனம் அப்படிம்பாங்க இந்த காலையும் ரெண்டு காலம் இப்படி போட்டு உட்காந்துருப்பாங்க மனுஷன் நாலு பூரை உட்காந்துருப்போரமா இங்கே நம்மளால் உட்கார முடியுமா தம்பி சொன்னார் பாருங்க இருபது நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியலன்னு அப்போ அவர் எப்படி உட்கார்ந்தார் பயிற்சி சின்ன வயசுலேருந்து அதற்கு உண்டான பயிற்சி இந்த யோகா செய்கிற குழந்தைங்க மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா குனிஞ்சு நிமிடம் எல்லாம் பண்ண முடியுமா முடியாது அப்போ எப்போ முடியும் முடியும் எப்போ முடியும் பயிற்சி பண்ணால் முடியும் அதே மாதிரி தானே தியானம் யோகம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு நம்ம புத்தி ஊர் சுற்றி விட்டோம் திடுதுப்புன்னு போய் அது வந்து அமைதியாக இருந்தால் இருக்க முடிக்க முடியுமா இருக்கும் இருக்க வைக்க முடியணும் முடிஞ்சுதுன்னா முடியும் அப்போ அதற்கு உண்டான கால அளவு பிடிக்கும் காமன் சென்ஸ் தாங்க இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் பயிற்சி முயற்சி எடுத்தால் தாராளமாக முடியுங்க சரிங்களா அவர் இன்னொன்று போகர் கற்பம் புக்கை பற்றி வீடியோ போடுங்க என்ன நான் அதை படித்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் புரியல போகர் ஏழாயிரம் வீடியோ போடுங்க எனக்கு புரியும் நிறைய பேர் அதை கேட்கறது உண்டு என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போது போகநாதர் யோகா விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னேன் ஓகே அதற்கு மீறி போகர் ஏழாயிரத்து இருக்கமெல்லாம் போகர் வந்து இந்த கற்பம் செஞ்சார் கற்பத்தை பற்றி சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அங்கே இங்கேயே உரை சுற்றிட்டு இருந்தார் அங்கே பார்த்த விஷயத்தெல்லாம் சொன்னார் இதெல்லாம் என்ன பயன் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இதான் கேட்டீங்க நானும் வீடியோ போட்டேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் தாண்டி வரும்பொழுது ஒரு சில இந்த யோக விஷயம் ஞான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் போட ஆரம்பித்தேன் அதுதான் உண்மையாலுமே தேவை அப்படிங்கிறதுனால நான் அது மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதெல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறதே இல்லை இந்த புறணி பேசுகிற விஷயம் இல்லை அடுத்து ஏதாவது ஒரு கதை சொல்கிறது அது கதை கேட்குறது இதிலெலாம் ஆர்வம் காட்டுறீங்களே இதனால் என்ன பயன் இருக்குது இப்போ இந்த போகர்நாதரனுடைய அந்த கற்பம் அந்த அந்த புக்கை படித்து என்ன ஆக போகுது கற்பம் சாப்பிட முடியுமா சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு சும்மா தெரிஞ்சுட்டு என்னங்க பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு தியானம் பண்ணணும் யோகம் பண்ணணும் நீங்கள் போய் காசு செலவு பண்ணுறீங்க இல்லையா உபதேசம் வாங்குகிறேன் தீட்சை வாங்குகிறேன் அப்படினெல்லாம் ஏங்க இந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ்ன்னு நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கும் அந்த தீட்சை வாங்குறேன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் தேவையில்லாத ஈஸின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ இருக்குது என்னைக்கே அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா எதுக்கு இந்த கற்பம் புக்கு எதுக்கு இந்த கற்பத்தை பற்றி தெரிஞ்சு என்ன ஆக போகுது போகர் ஏழாயிரத்தில் என்ன வேணும் ஏழாயிரம் போடு போடுபடி என்ன போடுறது போகர் ஏழாயிரத்து அவர் அவர் போய் சுற்றி சுற்றி ஊரெல்லாம் சுற்றின அந்த கதையெல்லாம் சொல்கிறதா அதனால என்ன பயன் இருக்குது நான் ஏன் அதை கேட்குறேன்னு புரியுதா உங் உங்களுக்கு என்ன பயன் இருக்குது அதனால எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வியூஸ் வந்துடும் நான் போட்டேன்னா எனக்கு வியூஸ் வரும் நான் அழகாக ஒரு டைட்டில் கொடுத்து ஒரு அழகாக தமிழில் டிசைன் பண்ணி போட்டேன்னா எனக்கு வியூஸ் வந்துடும் அது அது என்னுடைய நோக்கம் இல்லை நான் வியூஸ் வாங்கணும்னு சொன்னால் ஏகப்பட்ட விஷயத்தில் நான் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் ஆன்மீகத்தை எனக்கு அழகாக விற்க தெரியும் ஸோ ஈஸியாக வித்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன் எனக்கு கிளாஸ் போட்டு நிறைய பேர் கேட்குறாங்க கிளாஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு காசு பார்க்க தெரியாது இல்லை வியூஸ் வாங்க தெரியாது அதனால் ஒரு வியூஸும் இல்லைங்க உங்களுக்கு பயனே இல்லை என்ன பண்ணுறது போக நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் போகர் ஏழாயிரம் போடுன்னு மட்டும் அந்த கமெண்ட் வருது இல்லையா என்ன போடணும் போகர் ஏழாயிரத்தில் என்ன போடணும் ஒரு ஒரு முதல் பத்து இருபது பக்கத்தோடு அந்த யோகா இது முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு நடுவில் நடுவில் உபதேசங்கள் சொல்வார் கேட்பீங்களா அவர் உபதேசம் சொல்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னால் கேட்பீங்களா யார் கேட்பா கேட்க மாட்டீங்க அந்த 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 வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போது பார்க்கவே மாட்டிங்கும் போது நான் அந்த இடத்துல மெனக்கெடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நான் இருந்தும் ஏன் மெனக்கெட்டு ஒரு சில விஷயங்கள் போடுறேன்னா முக்கியமான விஷயத்த சொல்லும்போது அட்லீஸ்ட் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வியூவர்ஸ் ஒரு சிலர் பார்த்துட்டே இருக்காங்க அதில் அவர்களுக்கு நிறைய மாற்றங்களும் இருக்குது அப்படிங்கிறத நான் அவர்கள் பேசக்கூடிய வாயிலாகவே எனக்கு தெரியுது நான் தொடர்ந்து அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்க வச்சுக்கிட்டே இருக்குது சரிங்களா ஸோ அதனால் அவசியம் என்னவோ அதை நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இந்த கதைகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் அதெல்லாம் நிறுத்துனதுக்கு உண்டான காரணம் இருந்தாலும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இதை போடுங்கன்னு சொல்லுங்க சரி போடுறேன் எனக்கு என்னங்க ஒரு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் உங்களுக்கு வந்து கதை கேட்டு போவீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு வியூஸ் வரும் வியூஸ் அதிகமாகச்சுனா எனக்கு நல்ல வருமானம் ஸோ என்ன எங்கள் கையா எங்கள் காட்டில் எப்படி இருந்தாலும் மழை தான் எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது போடுறேன் என்ன போடுறேன் எனக்கு என்ன வந்தது ரைட் ஸோ இதுதான் உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நல்லா வேதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் துறைந்த நிதன்கள் நான் அவங்க இடத்துல இருந்து பண்ணி நன்றி